இந்த வீடியோல நியூமெரிக்கல் மெத்தட்ஸ்ல இருக்கிற சிம்ப்சன் 1/3 ரூல பார்க்க போறோம். சிம்ப்சன் 1/3 ரூல். சிம்ப்சன் 1/3 ரூலோட ஃபார்முலா இப்ப பார்க்கலாம். I=H/3 இன்டு சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆர்டினேட். Plus 2 into sum of odd ordinates. Plus 4 into sum of even ordinates. Simpson 1/3 rule la oru problem paakalam. The following table gives the values of f of x at equal interval of x. எக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.00, 0.5, 1.0, 1.5, 2. எஃப் ஆஃப் எக்ஸ் 0.399, 0.352, 0.242, 0.129, 0.04, 0.54. எவாலுவேட் இன்டெக்ரல் 0 to 2 f of x dx using Simpson's 1/3 rule. Solution. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது வந்து எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா y1, y2, y3, y4, y5, b5 ஆர்டினேட். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து 5 ஆர்டினேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். இது வந்து சிம்ப்சன் 1/3 ரூல். இதோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா நான் ஷார்ட்டாக எழுதுறேன். I=2 இன்டெக்ரல் 0 to 2 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு H/3 சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆர்டினேட் பிளஸ் 2 இன்ட்டு சம் ஆஃப் ஆட் ஆர்டினேட் பிளஸ் 4 இன்ட்டு sum of even ordinates. Okay, I=2 okay formula நம்ம apply பண்றதுக்கு முன்னாடி to find h ஓட value நம்ம கண்டுபிடிக்கணும். h ஓட value எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா x ல இருக்கிற distance கண்டுபிடிக்கணும். So 0.5 minus 0.0, so 1.0 minus 0.5, so 1.5 minus 1.0, அப்புறம் 2.0 மைனஸ் 1.5. இது எல்லாத்தையுமே ஒரே ஒரு டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.5 அப்படின்றது. ஸோ ஹெச்சோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.5. இப்போ ஐயில் வந்து அதாவது சிம்ப்சன் 1/3 ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். ஸோ I=0 to இன்டெக்ரல் 0 to 2 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்
equal to 0.5 divided by 3. Sum of first and last ordinates சொல்லணும் பாத்தீங்களா. So y1 ஓட வேல்யூவும் y5 ஓட வேல்யூவும் நம்ம எழுதுறோம். So 0.399 plus 0.054 plus 2 into sum of odd ordinates அப்படினு சொன்னா பாத்தீங்களா. So 0.242 plus sum of even ordinates 0.352 plus 0.129. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஐயோட வேல்யூ கிடைச்சிரும். அதாவது இன்டெக்ரல் 0 to 2 எஃப்எஃப்எக்ஸ்டிஎக்ஸோட வேல்யூ கிடைக்கும். ஸோ 0.5 டிவைடட் பை 3 பண்ணிங்க அப்படின்னா 0.167. ஸோ சம்மில் அதாவது மல்டிப்ளை 0.453 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0.453 ப்ளஸ் 0.484 ப்ளஸ் 1.924 I equal to integral 0 to 2 f of x dx. So, இது மதத்தி நம்ம வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா 0.478.